திண்டுக்கல் அருகே மனைவியை அவரது கணவர் தனது கள்ள காதலியுடன் சேர்ந்து கொடூரமாக தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தாக்குதலில் காயம் அடைந்த மனைவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். என்ன நடந்தது? கணவன் தனது கள்ளக்காதலியுடன் உல்லாசமாக இருந்ததை பார்த்த மனைவியை கணவன் கள்ளக்காதலியுடன் இணைந்து தாக்கிய காட்சிகள் இவை. திண்டுக்கல்லில் நடந்த இந்த மோதல் பல தரப்பையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இரண்டு குழந்தைகளுடன் இன்பமாய் வாழ்ந்து வந்த கணவன் மனைவிக்குள் தகராறு தொடங்கியது எப்போது? கள்ளக்காதலியுடன் மனைவியை கணவரே உயிர் போகும் அளவிற்கு தாக்குதல் நடத்தியது ஏன்? திண்டுக்கல்லை அடுத்த தாடிக்கொம்பு அருகே உள்ள கிழக்கு காப்பிளியப்பட்டியைச் சேர்ந்த 35 வயதான சற்குணத்திற்கும் 30 வயதான சரண்யாவிற்கும் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். சற்குணம் தாடிக்கொம்பு அருகில் உள்ள தனியார் நூற்பாலையில் பணியாற்றி வருகிறார். சற்குணத்தின் மனைவி சரண்யா தையல் பயிற்சி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கிழக்கு காப்பிளியப்பட்டியில் குடியிருந்த போது அருகே வசித்த சித்ரா என்ற பெண்ணுக்கும் சற்குணத்திற்கும் கள்ள காதல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் தொடர்ந்து ஏற்பட்ட தகராறால் சரண்யா கோபித்து கொண்டு தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். இரு குடும்பத்தாரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு சமாதானம் அடைந்த சற்குணம் தனது குழந்தைகளுடன் சரண்யாவுடன் மீண்டும் இணைந்து திண்டுக்கல்லில் குடியேறினார். இந்த நிலையில் தனது குழந்தைகள் இருவரையும் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வழக்கம்போல் சரண்யா வேலைக்கு சென்றுள்ளார். மதியம் உணவிற்கு சரண்யா தனது வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது கதவு சரியாக மூடாமல் திறந்து இருந்துள்ளது. உள்ளே சென்று பார்த்தபோது படுக்கை அறையில் கணவர் சற்குணம் கள்ளக்காதலி சித்ராவுடன் உல்லாசமாக இருந்ததை நேரில் கண்டு சரண்யா அதிர்ச்சி அடைந்தார். ஆத்திரத்தில் கணவரை தட்டி கேட்டபோது அவரும் கள்ளக்காதலியும் சரண்யாவை கொலை செய்யும் நோக்கில் தாக்கியுள்ளனர். சரண்யாவின் அலறல் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டைச் சேர்ந்த பெண்கள் அவர் தாக்கப்படுவதை தடுத்துள்ளனர். ஆனால் சற்குணத்தை கட்டுப்படுத்த முடியாததால் அந்த பெண்கள் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். இதனை கண்ட சற்குணமும் அவரது கள்ளக்காதலி சித்ராவும் வீட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டனர். அருகே வசிக்கும் சரண்யாவின் உறவினர் தனலட்சுமிக்கு அந்த பெண்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். அனைவரும் சேர்ந்து சரண்யாவை மீட்டு திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். நான் வந்து வேலைக்கு போனதுக்கு பின்னாடி அவர் இன்னொரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தப்பா இருந்திருக்காங்க. நான் வேலைக்கு போனவங்க நானும் எங்க ஓனர் உங்க 3 பேரும் நாங்கள் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு தண்ணி குடிக்கலான்ட்டு வீட்டுக்கு வந்தோம். அப்போ அவங்க 2 பேரும் பெட்ரூமில் அங்கே உள்ளே இருந்தாங்க. நான் என்ன இப்படி படுத்துருக்கதை பார்த்துட்டு சத்தம் போடவும் அவங்க வந்து 2 பேரும் என்னை கொலை பண்ணுறேன் மிதிக்கிறேன்னு அடிக்க வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரரும் அந்த பொண்ணும் என்னைய குரவில் பிடிச்சி அடிக்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சத்தம் போடவும் அந்த அக்காவுங்க 2 பேரும் தான் வந்து என்னை வந்து விலைக்கு விட்டாங்க. விலைக்கு விட்டாலும் எங்கள் வீட்டுக்காரர் விடாமல் என்னை அடித்து செவுத்தில் இடித்து தள்ளி விட்டுட்டு மேல் வயிற்றில் ஒரு மிதி மிதித்து மேலே ஏறி உட்காந்து என் உன்னை கொல்றண்டி உன்னால தான் என் வாழ்க்கையே கெட்டுச்சுன்னு எங்கள் வீட்டுக்காரரும் அந்த பொண்ணும் சேர்ந்து என்னை கொல்றதுக்கு தான் வந்தாங்க.
அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வர சொல்லிட்டோம். திண்டுக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கணவர் சற்குணம், அவரது கள்ளக்காதலி சித்ரா மீது சரண்யாவின் உறவினர்கள் புகார் கொடுத்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த மகளிர் காவல் நிலைய போலீசார் தலைமறைவான இருவரையும் தேடி வருகின்றனர். அக்கா பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி உடனே நாங்கள் அங்கேருந்து போனோம். அங்கே போனால் ஒரு போலீஸுக்காரும் இவங்க இவங்க வீட்டுக்காரவங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பொண்ணுங்க இவளை காப்பாற்றின ரெண்டு பொண்ணுகளும் பக்கத்தில் இருந்தாங்க. அந்த போலீஸ்காரங்க என்னங்கன்னு கேட்டோம். நாங்கள் போனப்போ இப்படி பிரச்சனையுமே நீங்கள் வந்து லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு நாங்கள் சொன்னோம். அப்போ அந்த பொண்ணுங்க வந்து வீடியோ எடுத்திருந்தாங்க, காமிச்சாங்க. அதை இந்த பிள்ளைய போட்டு தலையை செவுத்தில் முட்டி கீழே முட்டி வயிற்றில் உதச்சி வயிற்று மேலே ஏறி உட்காந்து அவன் அடிக்கிறது அந்த டிவியில் வந்து நல்லா தெரியுது. ஏற்கனவே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இது போல் பிரச்சனையாகி வந்தப்போ அவங்க சித்தப்பா பெரியப்பா அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் வேண்டாம், பொண்ணு வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இருக்க வேண்டாம், அதனால வேண்டி ஒத்து உழைச்சி போகட்டும்னு சொல்லினால வேண்டி அன்னைக்கு நாங்கள் எதுவுமே சொல்லலை. சரி, ஒரு பொண்ணோட வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, 2 குழந்தைங்க இருக்குது, நல்லா இருக்கணும். இந்த பொண்ணோட அப்பாவும் இல்லை, அப்பா இல்லாதவள நல்லா இருக்கணும்னு நினச்சோம் நாங்கள். ஆனால் இந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க, பிள்ளைகளை வச்சுட்டு இந்த அளவுக்கு வந்து கொண்டு. இந்த பிள்ளையோட உயிருக்கு உத்தரவாதம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. 2 குழந்தைகளுக்கு தாயான சரண்யாவின் உயிருக்கு என்ன உத்தரவாதம் என்று கேள்வி எழுப்பியுள்ள உறவினர்கள் காவல்துறை அவர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்காதலியோடு சேர்ந்து மனைவியை கணவனே தாக்கிய சம்பவம் திண்டுக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.